இன்றைக்கி நயன்தாரா குட்டி என்ன கேட்டிருக்கான்னா, அம்மா கனவா வாங்கிட்டு வந்து எனக்கு குழம்பு மாதிரி வச்சு கொடுங்க. என்ன இவளுக்கு எப்படி தெரியும், கனவாலாம் தெரியுமா அப்படின்னு நான் யோசித்து பார்த்தேன். சரி, புள்ள கேட்டுடுச்சே அப்படின்றதுனால நான் வந்து 1 கிலோ கனவா 250 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன். 250 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தது பெருசு இல்லைங்க, ஆனால் செய்து முடித்தா 50 ரூபாய்க்கு கூட கிடைக்கல. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அந்த கனவாவை வந்து எப்படி வந்து கிளீன் பண்ணுறோம், அப்போ கனவாக்குள்ளே இருக்க அந்த ஒரு மாதிரி ஒரு பல்லு ஒன்று இருக்கும், அதை நம்ம எடுத்துடணும். அது மாதிரி அது இந்த இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா பல்லு இருக்கும் பாருங்கள், அந்த பல்லு தான் மெயினாக எடுத்துடணும். அதோட கனவா நம்ம செய்யவே கூடாது. கனவாயை என்ன பண்ண போகிறோம்னா, தோலெல்லாம் நீக்கணும். அப்படியே அந்த நூல் மாதிரி ஒன்று வருது பாருங்கள், அதையும் நம்ம எடுத்துடணும். எடுத்து அதோடைய மேலே உள்ள தோல் எல்லாத்தையும் எடுத்துடணும். எல்லாமே எடுத்தினா அழகாக வெள்ளை வெள்ளேல்னு வந்துடும் கனவா. இப்போ அந்த கனவாவுடைய கண்ணோட சேர்த்து தலையை நம்ம வந்து பொறித்து சாப்பிட போகிறோம், உடம்பை வந்து குழம்பு வச்சு சாப்பிட போகிறோம். இவ்வளோ தான் வேலை. ஆனால் நயன்தாரா குட்டி கனவா கேட்டதுனால எங்களுக்கும் ஒரு ஜாலி தான். என்னென்னா, ஆஹா, இன்றைக்கி நம்ம கனவா குழம்பு சாப்பிட்டாகலாம் அப்படின்ற மாதிரி. பார்த்தீங்கன்னா கனவா எல்லாத்தையுமே நான் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். உடம்பை தனியாக வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ வந்து வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரே ஒரு எலுமிச்சை பழம், இவ்வளோ தான் இதுக்கு வேலை. ரொம்ப அதிக வேலை கிடையாது. இப்போ பார்த்திங்கன்னா தலை தனியாக இருக்குது, இதுதான் டேஸ்ட்டு அதிகமாக இருக்கும். உருளைக்கிழங்கு வந்து கனவா குழம்புக்காக நான் வந்து வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். இப்போ வந்து எல்லாமே எடுத்து ரெடி பண்ணி வச்சிட்டோம். ரசம் வந்து எப்போவுமே நம்ம வீட்டில் ரசம் இருக்கு இல்லையா, அதனால் ரசம் அடுப்பில் வச்சுட்டேன். இப்போது எண்ணெய் ஊற்றி நான் வந்து கனவா உடம்புக்காக வந்து குழம்பு வச்சு சாப்பிடணுன்றதுக்காக எண்ணெய் ஊற்றி ஒரு மண் சட்டி வச்சுட்டேன். அடுப்பில் எண்ணெய் காஞ்சிட்டே இருக்குது. அதுக்கு வந்து நம்ம வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிறதுக்கு முன்னாடியே 3 பச்சை மிளகாய் போட்டு ரெண்டுமே ஒன்றாவே சேர்த்து நல்லா வதக்குவோம். இப்போ பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கினா தான் இப்போ தான் வந்து கறியோடைய மணமே நம்மளுக்கு வரும். அது கூட வந்து கொத்தமல்லி தூள் இருக்கு இல்லையா, தனியாக அரைச்சது, அதுவும் வெறும் காஞ்ச மிளகாய் தூளும் போட்டு நல்லா காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டு நல்லா அப்படியே வதக்கி எடுத்துப்போம். அது கூட கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றிக்கணும். நம்ம இப்போ தண்ணி ஊற்றி நல்லா அப்படியே கலக்கி எடுப்போம், நல்லா கலக்கி எடுப்போம். அப்போ தான் வந்து நல்லா அந்த தூள் வாசனை எல்லாம் போயிடும். கலக்கி எடுத்த பிறகு நம்ம க்ளீன் பண்ணி வச்ச கனவா உடம்பை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி அதில் வர வச்சுருக்கோம் பார்த்தா தெரியும். அதை அப்படியே எடுத்து அந்த கனவா குழம்பு கூட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் போட்டு அழகாக வந்து நல்லா கிண்டி விடணுங்க. பார்த்தாலே சாப்பிட்ணும் போல் தோணுது, ஆனால் இன்னும் இருக்குது நிறைய வேலை. இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கழுவி அப்படியே கழுவி வச்சு அந்த கனவாயை அது கூட அப்படியே ஒன்று ஒன்றா போட்டுரும். ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு அந்த கருப்பாக ஒன்று இருக்கும், அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே தண்ணி வந்து முழுகிற அளவுக்கு, அதாவது கனவா தண்ணிக்குள்ளே முழுகிற அளவுக்கு வந்து நம்ம அப்படியே தண்ணியை ஊற்றி அப்படியே நல்லா நைஸாக அப்படியே அழகாக பண்ணி இப்போ வந்து கொஞ்சம் மூடியெல்லாம் போட்டு வச்சுருவோம். மூடி போட்டுறதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறோம்னா, கொஞ்சம் உப்பு போட்டுருவோம். உப்பு போட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுருவோம். கருவேப்பிலை போட்டு நம்ம எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சிட்டோம். இந்த மண் சட்டியில் வந்து நான் அப்புறம் சொல்கிறேன், இப்போயே சொல்லணுமா, கொஞ்சம் பூண்டை போட்டுக்கோங்க. பூண்டை போட்ட பிறகு என்ன பண்ண போகிறோம்னா, அந்த தலை இருக்குல்ல, தலை ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்கும் இந்த தலை தான். அது இல்லாமல் நாங்கள் வந்து எப்போவுமே கனவாக செய்தோம்னா நாங்கள் இந்த மாதிரி மாடலில் தான் செய்வோம். இன்றைக்கி கொஞ்சம் பசங்க கேட்டாங்க, கொஞ்சம் வந்து வித்தியாசமாக செய்து கொடுமா அப்படின்னு கேட்டாங்க. சரி, இஞ்சி பூண்டு வந்து நாங்கள் எப்போவுமே கனவா வந்து செய்யும்போது போட மாட்டோம். இப்போ வித்தியாசத்துக்காக நான் வந்து கனவா குழம்புல போட்டேன். ஆனால் இந்த தலையில் பார்த்தீங்கன்னா வெறும் பூண்டு மட்டும் தட்டி போட்டு இந்த தலை எல்லாத்தையும் அதில் போட்டு கொஞ்சமாக நல்லா வதக்கின பிறகு, நல்லா வதக்கி தண்ணியே ஊற்றக்கூடாது, வதக்கின பிறகு தண்ணி ஊற்றாமல் அப்படியே இருக்கட்டும். இப்போ உருளைக்கிழங்கு ஒரு 2 வெட்டி நம்ம வந்து கனவா குழம்புக்கு அப்படியே போட்டு விட்டுடுவோம். போட்டு விட்டு அதையும் ஒரு 4 கலக்கி அதை அப்படியே மூடி போட்டு அது பாட்டுக்கு அப்படியே இருக்கட்டும். இப்போது கனவா தலைக்கு வந்து நம்ம வேலை பார்க்கணும். அதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுடணும். உப்பு போட்ட பிறகு வெறும் காஞ்ச மிளகாய் தூள் மட்டும்தான் போடணும். இதுதான் டேஸ்ட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும். நான் வந்து இந்த மண் சட்டிக்குள்ளேயே அப்படியே சாப்பாடெல்லாம் போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்கண்ணா. அவ்வளோ அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த கனவா தலையில் வந்து அந்த சாப்பாடை போட்டு சாப்பிட்டா. அதுலேயும்
நான் வந்து பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி கனவாக செய்து கொடுத்தா தான். கொஞ்சமாக கருவேப்பிள்ளையை போட்டு நம்ம வந்து அதை இறக்கி எட்ட வச்சுருவோம். இதோடைய வேலை ஃபுல்லாக முடிஞ்சு போச்சு. இப்போ வந்து வீட்டில் இருக்கவங்கள்ட்ட ரெண்டு செய்து வச்சுருக்கேன் இல்லையா, நான் கனவாக குழம்பு செஞ்சுருக்கேன், இதுவும் செஞ்சுருக்கேன், உங்களுக்கு வந்து என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்டால், கனவாக தலை செஞ்சிங்கல்லாமா அதுதான் எங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு, அதை மாதிரியே இன்னொரு நாள் இந்த மாதிரி உடம்பெல்லாம் போட்டு செய்து கொடுங்க அப்படின்னு வந்து பசங்க கேட்டிருக்காங்க. சரிம்மா நான் செய்தரேன், இது எப்படி இருக்குன்னு நான் வந்து பார்த்தேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். நந்தாரா குட்டிக்கும் இது பிடிக்கல, தலையாக கொடுத்தா சூப்பராக இருக்கும். இப்போ வந்து அந்த குழம்பு ரெடியாகி எல்லாமே முடிஞ்சு போச்சு. கடைசியாக ஒரே ஒரு எலுமிச்சை பழத்தை நம்ம வந்து புழிஞ்சு அப்படியே அதில் அந்த குழம்புல ஊற்றிக்கலாம். நான் வந்து புதுசாக வந்து எலுமிச்சம்பழம் புளியறதுக்காக வாங்கிட்டு வந்தேன். ரொம்ப நாள் கழித்து இப்போ தாங்க இந்த 50 ரூபாய் எலுமிச்சம்பழம் புளியறதே வாங்கிட்டு வந்திருக்கேன். பார்க்க ஆசையாக இருந்தது நான் வாங்கிட்டு வந்துட்டேன். முன்னெல்லாம் கையால் தானே அப்படியே புழிஞ்சு விடுவோம், அதில் இருக்க விதையெல்லாம் தூக்கி எட்ட போடணும், பெரிய வேலையாக இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஆகிடுச்சு பாருங்களேன். இதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ வந்து கனவா குழம்பு வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு. நம்ம வீட்டில் நெண்டரை குட்டி பசி எடுக்குதுன்னு சொல்லிட்டா, இப்போது ரசமும் அப்படியே இருக்குது பாருங்கள். யாருக்கும் ரசம் வேண்டாமா, இந்த கனவா குழம்பும் வேண்டாமா, அந்த நம்ம தலை போட்டு செய்திருக்கோம் பாருங்கள், அது மட்டும்தான் வேணுமாங்க. அதுலேயே வெள்ளை சாப்பாடை போட்டு பிசைஞ்சு கொடுத்துருமா, நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டுடுறோம் அப்படின்னு எங்கள் வீட்டில் சொல்லிட்டாங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் கனவா குழம்பு தான்.